ப்ரோ ஓபி ப்ரோ வேற மாதிரி ஒன்ட்டா ப்ரோ லெஜெண்ட் ப்ரோ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆப்போனன்ட் வந்து ரொம்ப நூபா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதான் ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஆப்போனன்ட் நூபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஆப்போனன்ட் நூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எப்படி சொல்ல, மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இவங்க வந்து நூபு கிடையாது, ஓகேவா? ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கண்டென்ட்டில் போகலாம். ப்ரோ நீங்கள் அடிக்கிற ஒன் டேப் வந்து எனக்கு எப்படி சூப்பராக இருக்குது ப்ரோ, கேம் ப்ளேவும் செம்மையாக இருக்குது ப்ரோ. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக க்ளியராக நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணும். ஸோ எப்படி இப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யாராவது நம்ம சேனலில் இப்போ புதுசாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவ் ஆஃபிஷியல். ஸோ அதே மாதிரி இந்த ஹார்ட்ஸ் கொடுக்குறவங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபயர் கொடுக்குறவங்களாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபயர் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அந்த ரொம்ப ஸ்பேம் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்தாலே அந்த யூடியூபே வந்து அவங்க எப்படி அந்த ரிமூவ் பண்ணிடுறாங்க அந்த கமெண்ட்டை. ஸோ அதனால் ஒரே ஒரு லைனில் மட்டும் ஹார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த கமெண்ட்டை ஆட் ஆயிரும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு நம்பர் ஒன், ஓகேவா? ஸோ இதில் பெரிய சொல்கிறதுக்கு ஒன்றுமே அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் போய் கன் அடிக்கிறீங்க, சுவிச் பண்ணிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ட்ராக் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா ஒரு ஒன் டேப் இல்லை, அவ்வளோதான். இதை விட பேசிக்காக ஈஸியாக வந்து யாருமே விஷுவல்ஸோடு காட்டி யாருமே வந்து நான் பார்த்ததே கிடையாது யூடியூப்பில், நான் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையோடு சொல்லிக்கிறேன், ஓகே? அதை நான் கண்டிப்பாக பெருமையாக சொல்லுவேன், லைக் பண்ணிடுங்க அதனால். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லிடுறேன். ஸ்டெப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்னை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ M1W8ஆ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா M10ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் M10 எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். அதே மாதிரி M1W7 எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா M1W7 ட்ராக் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கஸ்டம் ஹட்டை வந்து அதுக்கு மாதிரி சரி பண்ணிக்கோங்க. உங்கள் கஸ்டம் ஹட்டில் நீங்கள் விளாட்றதுக்கு தகுந்த மாதிரி பட்டன்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் அதிக இதையும் தேடிட்டு இருக்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏனோ தானோன்னு வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிறேன். பட் ஆனால் இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் நல்லா விளாட்றவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ஒத்துக்கிறேன் நான். ஸோ பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நான் M1W7 எடுத்துகிட்டு போறீங்களா, நீங்கள் எனிமி மேலே கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி ஃபஸ்ட் நீ இன்வால்வ் போடுவீங்க, அடுத்து எனிமி வந்து வருவான் அப்படி கரெக்டாக வந்து எய்ம் வச்சு எங்கே எய்ம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எனிமி செஸ்ட்டில் வைங்க. செஸ்ட்டில் அடிக்கிறது தான் இப்போ M1W7 ஈஸியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? ஸோ யாரை பொறுத்து எப்படி எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கேம் பிளே வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் சொல்கிற சின்ன சின்ன இது ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ஃபஸ்ட் அந்த எனிமியோட அந்த செஸ்ட்டில் வைங்க, கரெக்டாக ஒரே ஒரு ட்ராக். என்ன ட்ராக் ப்ரோ அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ட்ராக். ஸ்ட்ரைட் லைன் ட்ராகா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் நேராக ஒரே ட்ராக் தான், இது கூட வந்து தெரியாத சில பேர் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து நான் உங்களை கொச்சப்படுத்துறதுக்காக சொல்ல, பட் இருந்தாலுமே வந்து நான் வந்து சரி தெளிவாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ராக் அடிச்சுன்னா ஃபுல் ப்யூராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் வந்து எந்த விதமான ஒரு டிபிஐயும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபோனில், ஓகேவா? உங்கள் ஃபோன் வந்து சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக டிபிஐ வச்சு தான் ஆகணும் ப்ரோ. டிபிஐ வைக்கிறதுனால வந்து இப்போ ஒரு ஃபோனுக்கு வந்து கெடுதல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் ரேமு நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோனோட அந்த கெப்பாசிட்டியை பொறுத்தவரை மாறிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டான அந்த ஒரு எப்படி டிபிஐ வந்து நீங்கள் கரெக்டான சென்சிட்டிவிட்டி பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே 100 தான், ஓகே? என்னோடது. அடுத்து என்னோடய ஃபயர் பட்டன் சைஸ் வந்து 43, இது எல்லாருக்குமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா வந்து தெரிஞ்சவங்க அடுத்தடுத்து நீங்கள் வந்து வீடியோஸில் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் பாயிண்ட் அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது. அடிச்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு க்ளோவல் போட போகிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து ஈஸியாக இருக்கிற ஒரு பேசிக் வேறு லெவல் ஒன் டாப், எல்லா ஒன் டாப் சொல்லலாம், காட் லெவல் ஒன் டாப் எல்லாமே. பட் ஆனால் இதிலே வந்து இன்னும் மூவ்மெண்ட் கொடுத்து இதிலே வந்து ஜிக்ஸாக் போட்டு அடிக்கிறது தான் அடுத்தடுத்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து அவ்வளோ முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலியபிள் கமெண்ட் வந்து எனக்கு எப்படி நல்லா பயங்கரமாக பார்த்த உடனே எப்படி டக்குன்னு ஒன்று மைண்ட் ஒன்று ஸ்பார்க் அனுப்பிச்சு வச்சுக்கோங்க, நான் அப்படியே நான் பின் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஓகேவா? கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து நம்மகிட்ட அந்த கேம் பிளே இருக்குது, கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் லெவலில் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அதோட எப்படி அந்த ஒரு சின்ன ஒரு இதுவாக நீங்கள் வந்து மோட்டிவேஷன் என்ன வேணால் எனக்கு வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நான் அதை வந்து எப்படி ஒரு வீடியோவே நான் எடுத்து நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ பாய் பை, டாடா மக்களே. சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. M10 வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் வந்து முடிக்க வேண்டியதாக போச்சு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அடுத்தடுத்து வந்து UMPலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, யூஎம்பி அந்த ஹெட்ஷாட்டு நிறையா அது இதுன்னு. AWM வந்து போட்டிருக்கேன், அதை வந்து யாராவது செக் பண்ணலாம் செக் பண்ணிக்கோங்க. AWM ஒன் டாப் ட்ரிக், ஓகேவா? ஸோ ஃபுல்லாக லெஃப்ட் ஃபயர் பட்டனில் வேறு மாதிரி கேம் ப்ளே தான் நானும் இப்போ பண்ணிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து அதை பற்றின மாண்டேஜஸ் வரும், ஓகேவா? ஸோ பாய் பை, டாடா மக்களே. சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. லவ் யூ ஆல் தேவ் ஆஃபிஷியல் ஃபேமிலி. லவ் யூ ஆல்.